அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாக்கியலட்சுமி வெங்கடேஷ் பேசுறேன். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, மணிவண்ணா நீ வா வா வா. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, அதனால கிருஷ்ணருக்கு பிடிச்சமான பொருள் ஒண்ணு அவல். அந்த அவலை கொண்டு நம்ம எப்படி பாயாசம் செய்யறதுன்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அவல், வெள்ளை அவல் ஒரு கப். நம்ம வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம், சிகப்பு அவலும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். வெள்ளை அவல் ஒரு கப், வெள்ளம் ஒரு கப். இந்த வெள்ளத்தை பாகு பண்ணி காய்ச்சி வச்சிருக்கிறேன் நான். ஏன்னா சுட சுட ஊத்தினா, பாயசத்துல ஊத்தினா திரிஞ்சிடும், அதனால பாகா காய்ச்சி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 டம்ளர் பால், 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி வச்சிருக்கிறேன். அந்த பால் இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்ப இதை எப்படி செய்ய போறோம்ன்றத நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். நெய் கொஞ்சம் இலகுனதும் வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சையை வறுத்து தனியா எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நம்ம நல்லா கோல்டன் கலர்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது அப்படியே செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு சின்ன கதை ஒன்று சொல்றேன். என்னன்னா, கிருஷ்ணருக்கு ஏன் அவல் பிடிக்கும் அப்படின்ற கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா கோல்டன் கலர்ல வந்துடுச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம், ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடுத்து இந்த திராட்சையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து இந்த 1 கப் அவலை இந்த நெய்யில போட்டு நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ண போறோம். ஏன் அவல் அப்படியே செஞ்சா என்னன்னா, அது சாதம் மாதிரி இருக்கும், சாதம் பாயசம் மாதிரி போயிடும், அவல் பாயசம் மாதிரி இருக்காது. அதனால அவலை இந்த நெய்யில அப்படியே நம்ம கோல்டன் கலர்ல அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க சிகப்பு அவல் போட்டாலும் இப்படி வறுத்து எடுத்துக்கலாம், வெள்ளை அவல் யூஸ் பண்ணாலும் நீங்க வறுத்து எடுத்துக்கலாம். அப்பதான் நல்லா அவல் பாயசம் நல்லா அவல் டேஸ்ட்ல வரும், இல்லைனா சாதம் டேஸ்ட்ல வந்துடும். சரி, இந்த அவல் வதக்கிக்கிட்டே உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். இந்த அவல் ஏன் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, கிருஷ்ணருடைய பாலிய நண்பர் யாரு, குசேலர். குசேலரும் கிருஷ்ணரும் சின்ன வயசு பாலிய நண்பர்கள். குசேலர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்தவர், இருக்கிறவர். இவருக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இவருடைய மனைவி என்ன சொல்றாங்க, அவங்க ஆத்துக்காரர்கிட்ட போயிட்டு, நீங்க கிருஷ்ணர் வந்து உங்க பாலிய நண்பர் தானே, நீங்க போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து உதவி கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. குசேலர் வந்து, அது எப்படி, கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு நான்லாம் உதவி எல்லாம் கேட்க முடியாது, அப்படி கேட்டா என்ன நினைப்பாரு கிருஷ்ணர் அப்படின்னு மறுக்கிறாரு. சரி, நம்மளுடைய வீட்டோட சூழ்நிலையை யோசிச்சுட்டு சரி போய் கேட்கலாம், ஆனா போகும்போது சும்மா போனா நல்லா இருக்காது, அதனால ஏதாவது எடுத்துட்டு போகணுமே, நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அவருடைய மனைவி அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த புதர் சொல்லுவாங்க, குந்தாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நெற்களஞ்சியம், அந்த காலத்துல நெல்லெல்லாம் சேமிச்சு வைக்கிற கிடங்குக்கு பேர் தான் குந்தாணி புதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள போய், அது கிணறு மாதிரி இருக்கும், அத போய் பார்த்தா ஒரு பிடி அரிசி மட்டும் இருந்துச்சு. அந்த அரிசிய உதிர்ச்சி எல்லாம் பண்ணி அவலா மாத்திடுறாங்க. அவலா மாத்திட்டு
அவங்க வேட்டி அவருடைய வேட்டியை எடுத்து பழைய வேட்டி அந்த வேட்டியை எடுத்து கிழிச்சி அந்த ஒரு பிடி அவல அழகா கட்டி தராங்க அதை எடுத்துட்டு நம்ம குசேலர் பிருந்தாவனத்துக்கு போறாரு பிருந்தாவனத்துக்கு போகும்போது அங்க பிருந்தாவனம் ஒரே ஆடம்பரமா இருக்குது எல்லாமே அரண்மனையா இருக்குது பிருந்தாவனத்தை பார்க்கும்போது எல்லாமே அரண்மனையா இருக்குது எந்த வீடு கிருஷ்ணர் வீடுன்றதே நம்மளுக்கு அவருக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஏதோ ஒரு வழியா கிருஷ்ணர் வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டு கிருஷ்ணர் வீட்டுக்கு போனா அந்த வெளியில இருக்கிற காவலாளி குசேலரை உள்ள விட மாட்டேங்கிறாரு என்னடா இது நம்மள உள்ள விட மாட்டேங்கிறாரே இது மாதிரி நான் பாலிய நண்பர் தாங்க அப்படின்னு சொல்றாரு அப்பவும் உள்ள விடல உடனே கிருஷ்ணரும் ருக்மணியும் இந்த நிகழ்ச்சியை மேல இருந்துட்டு பாக்குறாங்க அதாவது அந்த மாடியில நின்றுட்டு பாக்குறாங்க உடனே கிருஷ்ணர் ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சி இவர் என்னுடைய பாலிய நண்பர் தான்னு சொல்லிட்டு உள்ள அழைச்சிக்கிட்டு போறாரு ருக்மணி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய நண்பராச்சே தன்னுடைய கணவரான நண்பராச்சே உடனே தங்க தாம்பால தட்டுல அவருடைய காலெல்லாம் காலம்பி பாத நமஸ்காரம் பண்ணி அவருக்கு 60 வகையான பக்ஷணங்களை வச்சு படைச்சி சாப்பாடெல்லாம் போட்டு விருந்து உபசரிச்சுட்டு ரெண்டு பேரும் ஆறாமரா உட்காந்து பேசிச்சிட்டு இருக்கிறாங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அவங்க உங்களுடைய பாலிய சிநேகிதத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது குசேலா எனக்காக நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேக்குறாரு நான் ஒண்ணுமே எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா இவருடைய ஆடம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவள் எடுத்துட்டு இந்த கிழிஞ்ச கந்த துணியில எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த துணியில எடுத்துட்டு வந்து கொடுத்தா இவங்க இவருக்கு என்ன நினைப்பாரோ அப்படின்னுட்டு நான் எதுவுமே எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே கிருஷ்ணர் இல்ல மன்னி கண்டிப்பா எனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பியிருப்பா என்ன கொடுத்து அனுப்பியிருக்கா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நான் எதுவுமே எடுத்துட்டு வரலன்னு சாதிக்கிறார் உடனே கிருஷ்ணர் இவருடைய சட்டை இதெல்லாம் செக் பண்றாரு செக் பண்ணும் போது ஒரு அதான் அந்த அவள் வந்து கிடைக்குது அந்த அவளை எடுத்து சும்மா அந்த ஒரு பிடி அவளையே ரவோண்டுதான் வாயில போடுறாரு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போடுறாரு அடுத்து ஒரு தடவை போடுறாரு மூணாவது தடவை போடும்போது ருக்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா பிருந்தாவனத்தையும் தாண்டிடுச்சு போதுங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தடுக்கிறாங்க சரி இவருக்கு ஒன்றும் புரியல இவரு வீட்டுக்கு வர்றாரு குசேலர் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கிட்ட வெளியில தெருவிலேயே அவங்க குழந்தைங்க மனைவி எல்லாரும் இவருக்காக வரவேற்கிறாங்க அப்படி வரவேற்கும் போது என்னடா அதுன்னு ஒண்ணுமே புரியல இவருக்கு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா குடிசை வீடு பெரிய மாளிகை அரண்மனையா மாறி இருக்கு வீட்டுல எல்லா செல்வங்கள் நவரத்தினங்களும் முத்து பவளம் வைடூரியம் கோமேதகம் தங்கம் எல்லாம் கொட்டி கிடக்குது என்னன்னு யோசிச்சு பார்த்தா கிருஷ்ணர் அவள் வாயில அவள் போட்டதுதான் அந்த ஒரு பிடி அவளுக்கே இவ்வளோ செல்வங்கள்னா இன்னும் நம்ம படைக்கிற அவள் பாயாசம் அவள் உப்மா இந்த மாதிரி அவள் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஐட்டம் எல்லாம் செஞ்சு படைச்சா நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அதனால எல்லாரும் இந்த அவலை பாயசமாவோ இல்லை உப்மா இல்லை உங்களுக்கு என்னென்ன ரெசிபி அவளை வச்சு செய்ய தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு படைங்க சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியலனாலும் வெறும் அவள் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் வெண்ணெய் இதை மூணுத்தையும் வச்சு படைச்சாலே போதுங்க சரிங்க இது கோல்டன் கலரில் வந்துடுச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த அவலை இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வேற ஒரு நல்ல அகலமான பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாலை இதுல ஊத்துங்க காய்ச்சி வச்சிருக்கிற பாலை ரெண்டு டம்ளர் பாலையும் ஃபுல்லா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இது கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ் இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா கலக்கி விடுங்க இங்கே பாருங்க நல்லா அவல் நல்லா வெந்துடுச்சு நல்லா பொங்கி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வெள்ளத்தை காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாகை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்க அந்த வெள்ளை பாகை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இப்படி கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆனில் பெருசில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க
கொஞ்சம் கொதிக்கட்டும். இங்க பாருங்க பொங்கி வருது. இந்த டைம்ல இந்த ஏலக்காய், முந்திரி, திராட்சை, முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு நம்ம ஒரு கலர் கலர் இல்லாம் இப்ப அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இத அழகா கண்ணனுக்கு படைக்கிறதுக்கு நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு போய் படைக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். நீங்க இத கட்டியாவும் வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாவும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இந்த பதம் கரெக்டா இருக்கும். இப்ப வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இது அப்படியே கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் இதுல நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இது அப்படியே நம்ம கிருஷ்ணர் சாமிக்கு வச்சு படைச்சிட வேண்டியதுதாங்க. நன்றி.